எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் வீட்டுக்கு உபயோகமான சில பயனுள்ள வீட்டு குறிப்புகளை பற்றி பார்ப்போம். இது ரொம்ப சின்ன வீடியோ தான், இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பட்டுச்சேலையெல்லாம் அயன் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜருக மேலே வந்து நம்ம வந்து அயன் பண்ணினா ரொம்ப வந்து ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளோட பாடி எதுவும் வந்து டச் ஆகாமல் பார்த்துக்கணும். அடுத்தது நம்ம வாஷ்பேஷின், சிங்க், அதெல்லாம் வந்து நம்ம டைல்ஸில் இருக்கிற பட்சத்தில் அதெல்லாம் நீங்கள் நல்லா வந்து சோப்பு தூள் ஏதாவது போட்டு வாஷ் பண்ண பிறகு கொஞ்சம் சொட்டு நீளம் கலந்த வாட்டரில் வந்து அதை கழுவுனீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாகவே இருக்கும். அப்புறம் சில சமயம் நம்ம நேட்டிவ் பிளேஸ்க்கெலாம் போயிருப்போம், ஊர்களுக்கு கிராமங்களுக்கு, அங்கே நம்மக்கிட்ட ரெஃப்ரிஜிரேட்டர் வசதி இருக்காது. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாத பட்சத்தில் நம்ம கூடையில் வச்சுட்டு நல்ல ஒரு ஈர துணியை புழிஞ்சு அது மேலே போட்டு மூடினா 3 நாள் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் வந்து கிழங்கு வகைகளை அந்த மாதிரி மூடிடாதீங்க, கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா காத்தாட நல்லா பரப்பி தான் வைக்கணும். நிறைய பேருக்கு வீட்டில் செடி வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதுலேயும் மெயினாக கொத்தமல்லி தூவி, கொத்தமல்லி வளர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சி நிறைய பேர் கொத்தமல்லி விதை போடுவாங்க. அந்த மாதிரி போடும்பொழுது கொத்தமல்லி விதைகளை வந்து அப்படியே ஃபுல்லாக போடாமல் நல்லா ஒரு கீழே போட்டுட்டு ஒரு தட்டு பிளேட் அந்த மாதிரி வச்சு அதை கொஞ்சம் நல்லா நெரிச்ச மாதிரி ஒரு ஆஃபாக உடையிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கொத்தமல்லி வந்து நல்லாவே வளரும். அடுத்து வீட்டில் வந்து தயிர் வந்து உங்களுக்கு ரொம்ப புளிச்சு போய் ரொம்ப புளிச்ச தயிராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாங்க. நீங்கள் கறிவேப்பிலை செடியெல்லாம் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கறிவேப்பிலை செடியில் கொண்டு போய் அந்த புளிச்ச தயிரை ஊற்றுனீங்கன்னா கறிவேப்பிலை செடி வந்து ரொம்ப சூப்பராக நல்லா வளரும். அடுத்து நீங்கள் கேஸ் சிலிண்டர் வந்து இப்போல்லாம் கேஸ் சிலிண்டர் வைக்கிறதுக்கு வந்து ஒரு ரோலர் மாதிரி கிடைக்குது, அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் கேஸ் சிலிண்டரை கீழே வச்சுட்டு நீங்கள் நகட்டினீங்கன்னா அது அப்படியே கூடு கூடாக போகும். அதுக்கு பதிலாக ஒரு தெர்மாகோல் ஷீட்டு மேலே கேஸ் சிலிண்டரை வச்சுட்டீங்க அப்படின்னா தரையில் வந்து எந்த கோடுமே படாதுங்க, நம்ம துடைக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து தரை துடைக்கும் போது கொஞ்சம் ஷாம்புவை மிக்ஸ் பண்ணி தரை துடைச்சோம் அப்படின்னா தரையும் நல்லா க்ளீனாக இருக்கும், ஷாம்புவோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாவே ப்ளசண்ட்டாக நல்லா இருக்கும். அடைக்கி மாவு அரைக்கும் போது மாவு வந்து தண்ணியாக போயிருச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. இப்போ மாவு கெட்டியாக அரைச்சிட்டோன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம், பட் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலைன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளேக்ஸை நல்லா மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அடமாவில் போட்டு கலக்கிட்டு சுட்டால் அடையும் நல்லாயிருக்கும், அந்த நீர்த்த மாவும் நல்லா கொஞ்சம் கெட்டிப்படும். சில சமயம் கேஸ் ஸ்டவ் வந்து ப்ளூ ஃப்ளேம் இல்லாமல் கொஞ்சம் ரெட் ஃப்ளேமாக எரியும், அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் கறி பிடிக்கும். அந்த மாதிரி குக்கரோட அடிபாகம் கறி பிடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அந்த எமரி பேப்பர் உப்புத்தாளை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா அப்படியே அந்த கறியெல்லாம் நல்லாவே போயிடுங்க. அடுத்தது பாலை வந்து தயிருக்கு உர வைக்கும்போது பாலை காய்ச்சி நம்ம ஆற வச்சுட்டு உர வைப்போம், ஃபுல்லாக ஆறாமல் கொஞ்சம் லேசான சூடு இருக்கும் பொழுது கொஞ்சம் பச்சை பாலையும் கலந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக வந்து அஸ்கா ஜீனியும் சேர்த்துட்டு உர வச்சிங்கன்னா தயிர் கெட்டியமாக சூப்பராக நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக பச்சை பால் சேர்த்துக்கோங்க, துளியோண்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க, வெள்ளைச்சக்கரை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர். வெண்டைக்காய் வாங்கின உடனே அதோடய தலைபாகத்தையும் காம்பு பகுதியும் ஒடிச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா முத்தி போகாமல் நல்லாவே இருக்கும். அப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக காம்பையும் ஒடிச்சிடணும், அந்த ஹெட் போர்ஷனையும் நல்லா கட் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படின்னா வெண்டைக்காய் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வடை செய்யும்போது, உளுந்த வடை செய்யும்போது பிள்ளைங்கள்லாம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க, அந்த மாதிரி உளுந்த வடை மொறு மொறுன்னு வரணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து பாயாசம்லாம் பண்ணுறதுக்கு சேமியா வச்சுருப்பீங்கள்ல, வறுத்த சேமியா அதை பவுடர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வடை மாவில் கொஞ்சம் சேமியா பவுடர் அப்படியே தூவிட்டு நீங்கள் வடை போட்டு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வருங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் கறிவேப்பிலையை வந்து நல்லா உருவிட்டு இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பாக்ஸில் உருவின கருவேப்பிலையை போட்டு மூடி சும்மா வெளியிலே கூட வச்சிங்கன்னா 4-5 நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. அப்புறம் அப்பளம் பொரிக்கும்போது அந்த அப்பளத்தை நல்ல ஒரு ஒயிட் மெல்லுசு கிளாத் வச்சு ரெண்டு சைடும் நல்லா தொடச்சி தொடச்சிட்டு பொரிச்சிங்க அப்படின்னா அந்த அப்பளம் பொரிக்கிற எண்ணெய் வந்து கருப்பு தூள் மாதிரி வராது, நல்லா கிளியராகவே இருக்கும். நல்லா சுத்தமான துணியில் தொடச்சிட்டு அப்பளத்தை பொரிங்க.
நாம் உபயோகிக்கிற டூத் ப்ரஷ்ஷை வந்து மந்த்லி ஒரு தரம் கூட சேஞ்ச் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 3 மாதத்துக்கு மேலே உபயோகிக்க வேண்டாம். நடுவில் ஒரு டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் இளம் வெந்நீரில் அந்த டூத் ப்ரஷ்ஷை வந்து போட்டு வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக்கை சின்ன டப்பில் போட்டு வச்சுட்டு அது நல்லா க்ளீன் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. அப்புறம் நாம் இந்த மாதிரி பான்ஸ் பவுடர்லாம் இந்த மாதிரி இல்லாமல் உயரமாக உருண்டையாக உள்ள ஒரு உயரமான பான்ஸ் டப்பாலையெல்லாம் பவுடர் இப்போயும் வந்துட்டுருக்கு. அந்த பவுடர் டப்பா வாங்கினோன்னா தீந்துருச்சு அப்படின்னா அதை தூக்கி போட வேண்டாம். நீங்கள் அந்த தகர வேலை பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அவங்க வந்து முறம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த முறம் வந்து ரொம்ப நமக்கு சமையலறையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி காளி தகர டப்பா உருண்டையாக இருந்ததுன்னா அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை கட் பண்ணிவிட்டு அவங்க முறம் பண்ணி கொடுப்பாங்க, அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பூரி வந்து ருசியாக இருக்கணும்னா பூரி மாவு பிசையும் போது கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துக்கங்க. சால்ட்டோட கொஞ்சம் சுகரும் சேர்த்துக்கங்க. பூரி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அரிசி வந்து ரொம்ப நாள் வண்டெல்லாம் வராமல் இருக்கணும்னா நல்லா காஞ்ச வேப்பிலை கொஞ்சம் ஒரு 5-6 வேப்பிலை எடுத்து அரிசி டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அரிசியில் வந்து நல்லா வண்டு வராமல் இருக்குங்க. சின்ன வெங்காயம் எப்போ வாங்கினாலும் அதை கொஞ்ச நேரம் இளம் வெயிலில் வந்து நல்லா உணர்த்தி வச்சுட்டு அதுக்கு பிறகு நல்லா காத்தாட இப்படி பரப்பி வைங்க. வெங்காயம் வந்து அழுகி போகாமல் நல்லாவே இருக்கும். அப்புறம் இந்த பெரிய வெங்காயத்தையும் இந்த உருளைக்கிழங்கையும் கூடையில் ஒன்றா போட்டு ஸ்டோர் பண்ணவே கூடாதுங்க. அப்போ வெங்காயம் அழுகிட்டே வந்து அது உருளைக்கிழங்கில் பட்டு ரெண்டுமே அழுகிட்டே வந்து எல்லாமே கெட்டு போயிடும். அதனால் எப்போ ஸ்டோர் பண்ணாலும் பெரிய வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் தனித்தனி செப்பரேட்டு ட்ரேயில் தாங்க ஸ்டோர் பண்ணணும். கூடையில் ஒன்றா போட்டு வைக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.